ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஸ்பெஷல் ரெசிபி சோள பருப்பு வடை எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் சோம்பு வச்சிருக்கேன் பெருங்காயம் வச்சிருக்கேன் பெருங்காயத்தூள் சோளம் ஒரு கப் உரிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அரிசி மாவு அதுக்கு தேவையான பருப்பு அரை மணிக்கூர் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கறிவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கஷ்ணம் இஞ்சி மூணு வரம மிளகாய் வெத்தை நாலு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் இந்த சோளப்பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் இனிமேல் அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் போட போகிறேன் கடலைப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அதில் போடுறேன் ஃபஸ்ட்டு அது பிறகு சோளத்தை போடுறேன் உரிச்சு வச்ச சோளம் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் வரமிளகாய் ரெண்டெண்ணம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி இஞ்சி போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டாச்சு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும் தண்ணி விடாமல் இப்படி தரி தரியாக அரைச்சி வைக்கணும் நல்லா தரி தரி அரைச்சி நான் இருந்த ஒரு வரமிளகாயும் நல்லா கிள்ளி போட்டிருக்கேன் நான் அப்படி தண்ணி இல்லாமல் இருக்க தண்ணியே விடக்கூடாது தரி தரியாக இருக்கணும் தண்ணி விட்டால் எண்ணெய் பிடிக்கும் கிறிஸ்பி காயாக இருக்காது நல்ல இருக்கணும் எனக்கு தரி தரியாக இருக்கணும் இது கருவேப்பிலை போட்டாச்சு கட் பண்ணினா கருவேப்பிலை போட்டுவிட்டேன் கட் பண்ணினா கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு இனி சோம்பு கொஞ்சம் அது தேவையான கொஞ்சம் சோம்பு போடுறேன் அதையும் போட்டாச்சு இனி அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்த்தி நல்லா பசையணும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி பசைஞ்சாச்சு இனி இப்போ அடுத்தது அரிசி மாவு பொடி மாவு அரிசி மாவு போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எண்ணெயும் குடிக்காது அதுக்காக போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பசைறேன் ரொம்ப நல்லா இருக்குது எண்ணெயும் குடிக்காது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க தேவை வேண்டியது கொஞ்சம் குடி ஏன்னா அந்த சோளம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் இந்த வெங்காயம் வர போடுறேன்னா அதுலேயும் தண்ணி விட்டுக்குங்கிறதுக்காக இந்த அரிசி மாவு போடுறோம் இந்த அரிசி வெங்காயத்தையும் போட்டாச்சு இதையும் நல்லா சேர்த்தி பசைஞ்சாச்சு நல்லா நல்லா சேர்த்தி பசைஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது இனிமேல் அழகாக வரது பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டி வர கையில் ஒட்டவே இல்லை நல்லா அழகாக உருட்டி இப்படி வைக்கணும் அழகாக அப்படி உருட்டி வச்சுட்டோம் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு விட்டேன் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வச்சாச்சு இனி இப்போ அதை எண்ணெயில் தட்டி போடுறேன் எத்தனை அழகாக இந்த மாதிரி தான் இப்படி தட்டி போடணும் ஒட்டவும் செய்யாது அடுப்பு வந்து ஹையில் இருக்கணும் எண்ணெய் காயிற வரைக்கும் ஹையில் இருக்கணும் இப்போ இது வந்ததுன்னா அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம் இந்தா இது அந்த மாதிரி தான் வரும் இப்படி எவ்வளோ நல்லா வரது பாருங்க அது நல்லா கோல்டன் கலராக இருக்கணும் ஆமாம் அந்த வர சனி ஞாயிறில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸே பண்ணணும் எப்படி இருக்குங்கிறத அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லது சோளம் எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அந்த அரிசி மாவெல்லாம் போட்டதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தா பாருங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னும் ஒரு ஒரு ரெசிபியும் உங்களுக்கு போட்டுருக்கேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளையெல்லாம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்குது பார்த்தாலே பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பண்ணி எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ